வணக்கம். தினத்தரணி செய்திகள். நெல்லை மாவட்டம் பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து மாநில துணைத் தலைவர் சுப நாகராஜன் நம்மிடம் கூறியதாவது, கடந்த 29-30 மாநிலத்தினுடைய செயற்குழுவானது காரைக்குடியிலே நடந்தது, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய செயற்குழுவானது இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் இந்த செயற்குழு கூட்டத்திலே சில தீர்மானங்கள் மாவட்டத்தினுடைய தலைவருடைய ஒப்புதலோடு நடந்தது. அதில் குறிப்பாக மதுரையிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இரட்டைப்பாதை, அதாவது ரயில் இரட்டைப்பாதை அமைப்பதற்காக மத்திய அரசாங்கமானது கிட்டத்தட்ட 4000 கோடி செலவு செய்து அந்த பாதையை அமைத்திருப்பதை இந்த செயற்குழு வரவேற்கிறதோ இல்லையோ. கிட்டத்தட்ட இந்த நீண்ட கனவாக இருந்த இந்த இரட்டைப்பாதையை இப்போது அமைத்தது அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது என்பதனையும் வெளிப்படுத்துகிறது. நாம் இன்றைக்கி நதிகளையெல்லாம் காணோம், நதிகளையெல்லாம் இழந்துட்டோம். ஆனால் மரியாதைக்குரிய நமது நெல்லை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் தாமிரபரணி நதியை தூர்வாடுவதோடு தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருப்பதை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற தமிழகத்து மக்கள் அனைவரும் கூட அவருடைய செயல்பாட்டை வரவேற்கிறோம், வரவேற்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சமீப காலமாக இந்த டெங்கு காய்ச்சல் பல கிராமங்களில், பல ஊர்களில், பல நகரங்களில் இருக்குது. ஆனால் அதற்காக நமது தமிழ்நாடு அரசாங்கமானது இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் அதன் மூலமாகவும் இல்லை மொபைல் மருத்துவமனை மூலமாகவும் இந்த டெங்கு காய்ச்சலை குறிப்பாக ஏழை எளிய மக்கள்கள் அவசியப்படாமல் இருப்பதற்காக தமிழக அரசு செய்ய வேண்டும் என்பதை மிகவும் தாழ்மையோடு கூட வேண்டுகோளாகவும் இந்த நாங்கள் வைக்கின்றோம். Thank you.